எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஸ்வா. வெல்கம் டு வியூவன் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் ரொம்ப மோசமான சூழ்நிலை அப்படின்னு சொல்ல முடியல, ஏன்னா அதையும் தாண்டிய ஒரு கட்டமாக இருந்துகிட்ருக்கு. தாலிபன்ஸ் ஆப்கானிஸ்தானை வந்து பிடிச்சிட்டாங்க டோட்டலாக. காபூல் தான் அவங்க கேபிட்டல். ஸோ அதையும் பிடிச்சிட்டாங்க ஓவர் நைட்டில். ஒரே நாளில் எப்படி பண்ண முடிஞ்சது, இதற்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கலாம் இல்லை இருக்கலாம் இல்லை இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நேற்று இல்லை, பல மாதங்களாக இந்த ஆப்கானிஸ்தான் இஷ்யூ வந்து பிரச்சனையாக போய்கிட்டு தான் இருக்குது. பிரிட்டிஷ், அதுக்கு பிறகு அமெரிக்கா, இதெல்லாம் இதில் பெரிய தலையீடாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அமெரிக்கா பல வருஷங்களாக இந்த தன்னுடைய போர் வீரர்களை வந்து ஆர்மி பீப்புளை வந்து அங்கே ஆப்கானிஸ்தானில் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரியும் அங்கே ட்ரைனிங் போகுது ட்ரைனிங் போகுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. திடீர்னு அவங்கள வந்து கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பண்ணல, ஏப்ரல் மாதம் ஜோ பைடன் அவர்கள் மார்ச் மாதம் வரார். ஏப்ரல் மாதம் அவர் அமெரிக்கா மீன் ஆப்கானிஸ்தானில் இருப்பதில் நம்ம அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதற்கு பின்னாடி தாலிபன் பிளான் பண்ணியிருப்பாங்களா இல்லை அமெரிக்கர்களோட கூட்டு சேர்ந்து தாலிபன் பிளான் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தான் பெரிய கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 300,000 பேருக்கு மேலேயான ஒரு ஆர்மி, ரொம்ப சிம்பிளாக ஒரு 60,000-70,000 பேர் தாலிபனை சேர்ந்தவர்கள் எப்படி உள்ள பூந்து பிடிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் விஷயமே கேள்விக்குறியாக, பெரிய கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆப்கானிஸ்தானுடைய ஃபார்மர் பிரசிடெண்ட் ஆகிட்டார். ஸோ அவர் தான் வந்து அஷ்ரஃப் கானி. ஸோ இவர் வந்து சும்மா கையை கட்டி நின்று யாரோ வராங்க அப்படி விட்ட மாதிரி விட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு ரத்தம் இல்லை, எதுவுமே இல்லை. மேபி எனக்கு தெரியல, அங்கே விண்டர் சீசனாக கூட இருக்கலாம். ஸோ வேர்வை சிந்தாமல் கூட அவங்க வந்து ஆப்கானிஸ்தானை பிடிச்சிட்டாங்க தாலிபன்ஸ்னு அப்படின்னு சொல்லலாம். மோட்டார் பைக்ஸ்லாம் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி டேவிட் அப்படின்ற ஒருத்தர் வந்து அமெரிக்க அரசாங்கத்துக்கூட சேர்ந்தவர். ஸோ அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, கண்டிப்பாக இவங்க வந்து ஜூன் மாதம் அந்த மாதத்துலேருந்தே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு தான் இருக்குது. என்றைக்கு பைடன் அனௌன்ஸ் பண்ணாரோ அதுலேருந்தே இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. தாலிபன் பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கெல்லாம் தெரியும், ஆனால் இவ்வளவு சீக்கிரம் பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. கண்டிப்பாக சண்டை போகும், சண்டை நடக்கும் அப்படிங்கிறது தான் நாங்கள் நினச்சிட்ருந்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஆப்கானிஸ்தானோட ஆர்மியில் கிட்டத்தட்ட 30,000 பேர் வந்து பயங்கரமான ஆட்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஆர்மி பீப்புள் வெல் ட்ரெயின்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க வெல் ட்ரெயின்டு பீப்புள் வித் அந்த ஒரு இன்டெலிஜென்ஸோட பீப்புள் அவங்களாம், சோல்ஜர்ஸ் அவங்களாம். ஸோ இவங்கெல்லாம் இருந்தும் கூட ஒரு சின்ன ஃபைட் கூட நடக்கலை அப்படிங்கிறது தான் விஷயம். ஒரு ஒரு ஒவ்வொரு நைட்டில் ஒரு கண்ட்ரியவே ஒரு தாலிபன் மாதிரியான ஒரு இயக்கம் பிடிக்க முடியுது அப்படின்னா யோசிச்சுக்கணும். இதற்கு பின்னாடி ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்துட்டு இருக்காரு அப்துல்லா அப்துல்லா அப்படிங்கிறவர் தான் ஆப்கானிஸ்தானுடைய வைஸ் பிரசிடென்ட். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் எக்காலத்திலும் தாலிபன்களுடைய கால்களில் விழமாட்டேன், அவங்களுக்கு நான் சப்போர்ட் செய்தோ அல்ல அந்த மாதிரி எந்த விஷயம் பண்ண மாட்டேன், என் நாட்டு மக்களுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி ட்வீட்டெல்லாம் போட்டிருக்கார். ட்வீட்டெல்லாம் போடுறதுக்கு டைம் இருக்குது, ஒரு ஃபைட் பண்ணி பிடிக்கிறதுக்கு தன் நாட்டை பிடிக்க வர்றவங்களுக்கு எனக்கு தெரியல, இது வந்து ஒரு அரேஞ்சு இல்லை பிளான்டு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் கூட வந்து அமெரிக்காவை தான் பிளேம் பண்ணுது, இதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்கா தான், அவர்கள் தான் இதை பிளான் செய்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பிளேம் பண்ணுது. இதெல்லாம் ஒரு சைடில் இருக்க. ஸோ ஆப்கானிஸ்தானில் என்ன நிலைமை அப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, பல ஏரியாஸை பிடிச்சிட்டே வராங்க. சில மணி நேரங்கள்லேயே பல ஏரியாஸ், ஆப்கானிஸ்தானுடைய பல ஏரியாஸை பிடிச்சிட்டே வராங்க. அப்படி பிடிச்சிட்டே வரும் பொழுது காபூல் அப்படின்ற நகரை வந்து பிடிப்பது கடைசியாக அங்கே தான் பிடிச்சிருக்காங்க. அதற்கு முன்னாடி பிடிச்சிருப்பாங்க இல்லையா பல சிட்டிஸ். ஸோ இங்கிருந்து தப்பித்த மக்கள்னால் அவங்கள யாருமே எதுவுமே பண்ணலை தாலிபன்ஸ். பட் ஒரு பயத்தில் அவங்க காபூல் நகரத்துக்குள்ளே வந்து நிறைய பேர் ரோட்லேயே படுத்து அப்படிலாம் இருந்திருக்காங்க. ஆனால் காபூல் நகரையும் சில மணி நேரங்களே பிடிச்சிட்டாங்கன்ற செய்தி அவங்களுக்குலாம் அதிர்ச்சியாக இருந்திருக்காங்க. பிரசிடென்டல் பேலஸ் அப்படின்னு இருக்கும், எல்லா நாட்டிலையுமே இருக்கும். ஸோ அந்த பேலஸை பிடிச்சிட்டு தாலிபன்ஸ் அங்கே தான் இருக்காங்க, அந்த கேப்டன் அங்கே தான் இருக்கார். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் தனி தாலிபன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிரான்சிஷன், இந்த கவர்மெண்ட் மாத்திர டிரான்சிஷன் ஸ்மூத்தாக நடக்கும்,
எந்த மக்களையும் நாங்கள் தொந்தரவு பண்ண போகிறதில்லை, எங்கேயும் போய் பணம் இதுன்னு கேட்க போகிறதில்லை, இனிமேல் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டாக நடக்கும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு குறிப்பாக பயப்படாதீங்க, எதுவுமே ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. இதே தான் அப்துல்லா அப்துல்லா போன்றவர்களும் சொல்லியிருக்காங்க மக்களுக்கு, அவங்க ட்விட்டர் மூலமாக இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஆப்கானிஸ்தான் அப்படின்ற அந்த நாட்டினுடைய பெயரை மாற்றி இஸ்லாமிக் எமிரேட்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண போகிறதாக தாலிபன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம சாதாரணமாக பேசுகிறோம், எப்படி இவ்வளோ ஒரு, அதுவும் ஆப்கானிஸ்தான்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், அதாவது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஒரு ஆர்மி இருக்கும் அப்படின்னு. பட் இவ்வளோ ஈஸியாக கோட்டை விட்டுட்டாங்க, தன் கோட்டைக்குள்ளே ஒரு தாலிபனை சேர்ந்தவர்களை விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் விஷயமாக மிகப்பெரிய சந்தேகமாகவும் கேள்வியாகவும் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இப்போ ஆப்கானிஸ்தான் அடுத்த நிலை என்ன, அவங்களோட ஃபியூச்சர் என்ன, நியர் ஃபியூச்சர் என்ன, இதெல்லாம் போக போக தான் தெரியும். ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் மாறப்போகுது, மாறுமா, இல்லை எவ்வளோ ஒரு ஒரு ரொம்ப ஹார்டாக போகுமா, ஸ்மூத்தாக போகுமா அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியல. ஆனால் போய்கொண்டு இருக்கு. கண்டினியூஸாக ஈராக் ஆப்கானிஸ்தான் முஸ்லீம் கண்ட்ரிஸ் இதுமாதிரி நடந்துகிட்டே வருது சம்திங். ஸோ அதையும் நம்ம வந்து இன்னொரு சைடில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆப்கானிஸ்தானின் நிலை, தாலிபனிங்க வந்த பிறகு அதை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோட்டையாக்கி அதிலிருந்து போர், மற்ற நாடுகள் மீது போர் தொடுக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு ஒரு அதிர்ச்சியான ஒரு கேள்வியாக நிறைய பேர்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு, இதை ஃபாலோ பண்ணுறவங்கக்கிட்ட. ஏன்னா ஒரு 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 ஒரே ஒரு மனிதனுக்கு ஒரு மேடை போதும் அவனுக்கு, அவனுடைய புகழிலிருந்து எல்லாமே அவன் அனுபவிச்சுக்க. அந்த மாதிரி இவங்களை மாதிரி ஆட்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு கேம்ப் போதும், ஒரு சேஃப் கேம்ப், ஒரு சேஃப் ஹவுஸ் போதும். அவங்க அங்கிருந்தே எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி வேணுங்கிற வெப்பன்ஸ் எல்லாம் திரட்டி எப்படியோ மிரட்டி திரட்டி அதை வாங்கி பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ ஒரு நாடே கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது இதை அவங்க எந்த வழியில் கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ ஆப்கானிஸ்தான் அப்படின்ற பொழுது இப்போ இந்தியா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்தியா பார்டர் செக்யூரிட்டி பக்காவாக இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். இந்தியா எப்போவுமே வந்து இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து செக்யூரிட்டி ரொம்ப எங்கேயாவது கோட்டை விடுற மாதிரி இருக்குமே ஒழிய, மற்றபடி ஒரு பெரிய லெவலுக்கு இங்கே பண்ண முடியாதுங்கிறது ஒரு பேராக இருக்குது. ஒரு ஹை செக்யூரிட்டி லேண்டாக இருந்துகிட்ருக்கு இந்தியா. ஆர்மி வந்து அவ்வளோ டிசிப்ளின்ட் ஆர்மி. இங்கே அங்கே ஆப்கானிஸ்தானில் தாலிபன் பிடிச்சதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா கரப்ஷன் அமங் ஆர்மி பீப்புள். ஸோ அங்கே வந்து இந்த ஆர்மி பீப்புளுக்குள்ளேயே நிறைய கரப்டான பீப்புள்ஸ் நிறைய இருக்காங்க. காசு கொடுத்தால் அது வந்து எதுனாலும் ஓகே சொல்லி அப்படியே டிசப்பியர் ஆகிடுறவங்க, மறைஞ்சிடுறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுதான், இதுவுமே ஒரு பெரிய ரீசன். இந்த மாதிரி கரப்ஷன் மூலமாகவும் வந்து இப்போ தாலிபன்ஸ் வந்து ப்ளே பண்ணி உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுலேருந்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், ஒரு ஓவர் நைட்டில் ஒரு நாட்டையே ஒரு சில ஆயிரம் மக்கள் சேர்ந்து பிடிக்க முடியுது அப்படிங்கிறது தான் விஷயம். அவங்க அதை எந்த வழியே கொண்டு போவாங்க அப்படிங்கிறதும் தெரியல. இவங்கெல்லாம் டெரரிஸ்ட் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் டெரராக இருக்குது எல்லாத்தினுடைய எண்ணமுமே, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமுமே. இதையெல்லாம் ஒரு சைடில் வச்சுட்டு பார்த்தோம்னா இங்கே நம்ம வந்து இன்றைக்கி தமிழ்நாடாகட்டும் இந்தியா ஆகட்டும், இங்கே வந்து ஒரு கம்பெனியை வச்சு ஓட்டிங் பண்ணி ஓட்டிங் சிஸ்டம் இருக்குது இங்கே. ஸோ நம்ம தேர்வு எலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு எலெக்ஷன்னு வரும்போது ஒரு கம்பெனியை வச்சு ஈஸியாக வந்துடுறாங்க. ஸோ ஒரு கம்பெனினா கிட்டத்தட்ட 700-800 பேர் வந்து அந்த கம்பெனியிலிருந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டி வின் பண்ணணும் அப்படின்னு வேலை செய்கிறாங்க. அண்ட் அவங்க வின் பண்ணி வந்ததாக தான் பின்னாடியே கருதுறாங்க. அண்ட் மக்கள் ஓட்டு கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 1000 பேர் சேர்ந்தால் ஒரு ஸ்டேட்டை வந்து ஈஸியாக ஒரு வேற ஒரு இந்த பார்ட்டிக்கிட்டும் அந்த பார்ட்டிகிட்ட கொடுக்க முடியுதுங்கும் போது இதுவும் அந்த மாதிரி ஒரு விஷயமா நம்ம ஏன் எடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்னு நமக்கு தோணுது. அண்ட் பல மாதங்களாக அமெரிக்கா நான் அங்கேருந்து கூப்பிட்டுருவேன் சொல்லியிருக்காங்க, இங்கிலாந்து அதுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. ஸோ தாலிபன் பக்காவாக பிளான் பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அதுக்கு ஈஸியாக வழி வகுச்சிருது அமெரிக்கா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். காரணம் வந்து இவ்வளோ வருஷம் நீ அங்கேருந்து ட்ரெயின் எடுக்கிறேன்ற பொருள் ஆப்கான் மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து என்ன தான் நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு அங்கே வந்து ட்ரெயினிங்க்கு நீங்கள் இது பண்ணாலும் கூட ட்ரெயினிங் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கீங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. ஸோ இவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுட்டு அதற்குள்ளே ஒரு இடத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் பண்ணியிருக்கேன் ஒழிய டோட்டலாக அமெரிக்கன்ஸ் கையில் தான் வந்து ஆப்கானிஸ்தான் இதுவரை இருந்த மாதிரியான ஒரு பிம்பம் வந்து தெரியுது. இப்போ நம்ம பார்த்தா அப்படி தான் தெரியுது. அவங்க போன உடனே ஈஸியாக தாலிபன்ஸ் பிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு மேபி இது ஆப்கான் அந்த ஆல்ரெடி அந்த அஷ்ரப் கானி அவருமே இந்த பிளான்ல ஒரு ஆளாக இருந்திருக்கலாம் தெரியல. ஸ்மூத்தாக யாரையுமே சண்டை போட வேணாம்னு சொல்லி வெளியில் போயிட்டு இப்போ அவர் எழுதி கொடுத்துட்டார், ரெசிக்னேஷனை கொடுத்துட்டார். ஸோ இனிமேல் அவர் அங்கே பிரசிடென்ட் கிடையாது அப்படிங்கிறதை ஊர்ஜிதமாக அவரே சொல்லிட்டார். ஸோ இந்த மாதிரி அவர் இப்போ அங்கிருந்து நாட்டிலிருந்து பறக்கவும் செஞ்சிட்டார். ஸோ ஒரு தலைமறைவான ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு, யாருக்குமே தெரியாது.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆப்கானிஸ்தானில் போகுது. பின்னாடி இவ்வளோ பெருசாக போர் வெடிக்குமா? ஸோ இவங்க வந்து வேறு நாடுகள் கூட சேர்ந்து இந்தியா மாதிரியான நாடுகள் மேலே அவங்க வந்து தன் கோபத்தை தணிப்பாங்களாங்கிறத நமக்கு வந்து தெரியாது. அந்த விஷயங்கள் நடக்கவே கூடாது. இருந்தாலும் என்ன என்னன்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம இதெல்லாம் இன்னும் செக்யூர் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. அதுவும் நம்ம இந்தியா அப்படிங்கும் போது அந்த விஷயங்கள்லாம் டெஃபினட்டாக பார்டரில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆப்கானிஸ்தான் இனிமேல் தாலிபான்கள் கையில், அதுதான் இந்த வீடியோ. ta-da.